Hi guys, இங்க நம்ம பார்க்க போற வீடியோ செக்ஸ் எஜுகேஷன் சீரிஸ் உடைய சீசன் 3 எபிசோட் 2. போன எபிசோட்ல பூசா ஒரு ஹெட்மாஸ்டர் வந்திருப்பாங்க. நம்ம ஓட்டி சொன்னோனே அந்த பாத்ரூம் இடிச்சு போட்டுருப்பாங்க. இதுக்கடுத்து பிரின்சிபலால இந்த ஸ்கூல்ல என்ன மாற்றங்கள் வரப்போகுது அண்ட் நம்ம ஓட்டிஸ் ரூபி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் அண்ட் நம்ம மேவும் ஐசக் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இப்போ அவங்க ரெண்டு பேர்லவும் எது தந்திரத்தை ஆரம்பிக்க போகுது இதெல்லாம் சொல்கிற எபிசோடு தான் இந்த எபிசோட் 2. ஸோ வளவெல்லாம் பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சீசன் 3 எபிசோட் 2. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம எரிக்கி ஆடம் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்போ ஆடமோட வீட்டில் இருக்காங்க. என்னமோ சின்ன குழந்தைங்க மாதிரி மாறி மாறி வளர்ந்துட்டு இருக்காங்க. டென் இப்படி வாடா நான் கவுட்டுக்குள்ளே பூந்து போகிறேன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி விளாட்றப்ப இந்த சவுண்ட் கீழே இருக்கிறவங்க அம்மா கேட்கும்ல, உடனே மேலே வந்து என்னம்மா அங்கே சத்தம் கேட்குறாங்க. இவங்களோட எழுந்து ஒன்றும் இல்லைம்மா சும்மா கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து போன்னு சொல்கிறப்ப அப்படியா சரி ஒன்றா வந்துக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் கேங்கிறது நம்ம ஆடம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எரிக்க அவனை பார்த்து டேய் உங்கள் அம்மா நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ்னு நினச்சிட்டு இருக்காங்க, பட் ஃப்ரெண்டையும் தாண்டி நம்ம இடத்துக்குள்ள உருவம் இருக்குல்ல அதை எப்போ உங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறேன் கேட்குறப்ப பொருடா கொஞ்சம் லேட்டாகவே சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு அவன் தட்டி கழிச்சிட்டு இருக்கான். இங்கே கட் பண்ணி செக்ஸ் எஜுகேஷன் டைட்டில் போட்டு இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்மமே அவள் வீட்டில் இருக்கா, கூட ஐசக்கு தான் இருக்கான். இந்த மாதிரி அவள் அமெரிக்காவே படிக்கலான்னு இருப்பாள், அந்த விஷயத்த ஐசக்கோடு சொல்லிகிட்டு இருக்கா. இதை கேட்குற ஐசக்கும் பர்ஃபெக்ட் உன்ன மாதிரி புத்திசாலி பொண்ணெலாம் அமெரிக்காவில் படித்து நல்லா இருக்கும், நீ ஃபாரினில் போய் படிக்கலான்னு சொல்கிறப்ப நம்ம மேவுக்கும் ஒரு மோட்டிவேட் வருது. அண்ட் சாப்பிட்றப்ப ப்ரெட்டில் ஜாம்லாம் இருந்துருக்கும்ல அதை வாயில் ஒட்டியிருக்கும். இதை பார்க்குற ஐசக்கும் உன் வாயில் ஒட்டியிருக்கு இரு தொடச்சுடுறேன்னு சொல்லிட்டு அவனே மேவோட வாயில் தொடச்சுட்றான். சரி ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகுது. இதை பார்க்குறவன் அண்ணனும் பரவாயில்லடா இவ்வளோ தூரம் அந்த பொன் பக்கத்து தொண்டே சொல்கிறப்ப அவனும் சரின்னு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஓட்ஸு காமிக்கிறாங்க. இப்போ ரூபி அவனும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால் ரூபி அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாற்றலாம் பார்க்குறான். டேய் நீ போகிற ட்ரெஸ்ஸில் நல்லா இல்லடா நான் உன்னை ஆளே எப்படி மாற்றி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிஸ்க்கு விதவிதமாக ட்ரெஸ்லாம் போட்டு விட்றா. அண்ட் மூஞ்சில் மீசை இருக்கும்ல, பேபி உனக்கு இந்த மீசை சரியில்லை இதை ஷேவ் பண்ணு சொல்கிறப்ப ஷேவ் பண்ணவா சம்மரில் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பேபி இது மட்டும் வேணாம் சொல்கிறப்ப ப்ளீஸ் எனக்காக பண்ண மாட்டியா ஷேவ் பண்ணு சொல்கிறப்ப நம்ம ஓட்டி சேவ் பண்ணிடுறான். ஆள் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அண்ட் இவங்களோட லவ் பண்ணுற விஷயம் நம்ம ஓட்டிஸில் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. சரி அப்படி நல்லபடியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்களும் விஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. சரி இப்போ நம்ம ஓட்டிஸ் வழக்கம் ஸ்கூல் கிளம்பிகிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் ஓலா காமிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் உங்கள் அப்பாவும் ஓட்ஸில் அம்மா ஒன்று சேர்ந்துட்டாங்களே இந்த விஷயம் ஓலாவுக்கு பிடிக்கல. ஏப்பா திரும்பவும் உங்களோட சேர்ந்துட்டிங்களா எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா என் குழந்த வயிற்றில் இருக்குது நான் ஒன்று வேணாம் கூட போகலை, அந்த குழந்தை வளர்க்குறதுக்காக தான் நாங்களோட ஒன்றா இருக்கோம் கொஞ்சம் புரிஞ்சுக்குமான்னு சொல்கிறப்ப நம்ம ஓலா கடுப்பாக தான் இருக்குது சரிப்பான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. லில்லியை பார்த்து இந்த மாதிரி எங்கள் அப்பா திரும்ப ஓட்ஸில் அம்மா கிட்ட சேர்ந்துட்டாங்கடி ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை பார்க்க போகுது கேட்கவே கொஞ்சம் கேவலமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அப்படியா அப்போனா அஃபிஷியலாக ஓட்டு சேர்ந்து அண்ணேன் நீ அவனுக்கு தங்கச்சி உங்க ரெண்டு சேர்ந்து தங்கச்சிவா பறக்க போகுது இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இதை கேட்டு ஓலா கடுப்பாது ஆமா இதை வரைஞ்சிட்டு இருக்கே என்னன்னு கேட்குறப்ப இவ அடிக்கடி காமிக்ஸும் வரைஞ்சிட்டு இருப்பாள் அது மாதிரி புதுசா இப்போ ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஓலாவும் செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ எல்லா பசங்களும் வழக்கமாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஓட்டு ட்ரெஸ்ஸே மாத்திருக்கானே அவன் பாட்டு ரூபியோட சேர்ந்து நடந்து போறப்ப பின்னாடி ஏமி மேவ் வராங்க. அங்க பாரடி ஆளே மாறி இருக்கானே உன் ஆளே மாத்தி வச்சிருக்கான்னு சொல்றப்ப அதெல்லாம் பல விஷயம் இவ பேசான்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பார்த்து ஸ்கூலுக்கு நடக்கிற வழியில் ஒரு எல்லோ கலரில் கோடு போட்டிருக்கு. இது எதுக்கு போட்டிருக்குன்னு தெரியாமல் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. பார்த்த போர்டில் யார் ரெண்டு பக்கம் போகக்கூடாது எல்லோரும் லைனாக ஒரே கோட்டை பொண்ணு எழுதி போட்டிருக்கு. இதை பார்க்குற பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. உள்ளே போய் பார்த்தா இவங்க லாக்கர் இருக்கும்ல அது ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. இதை பார்த்து பசங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அண்ட் ஸ்கூலில் நிறைய ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. ஸ்மோக் பண்ணக்கூடாது, சுவிங்கம் யூஸ் பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது, கெட்டாதல் திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கரெக்டாக ஸ்கூலுக்கு வரணும், தலைக்கு வந்து டை அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லா ரூல்ஸும் போட்டு நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சுருக்காங்க. இதை பார்த்து பசங்களுக்கு என்ன பண்ணே தெரில. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம எரிக்க காமிக்கிறாங்க. எரிக் ஓட்ஸை தனியாக கூட்டிகிட்டு போய் டே மச்சான் அவங்ககிட்ட ஒரு முக்கிய பேசாகணும் நானும் ஆடமும் ஏதோ செக்ஸ் பண்ணதே இல்லையே சின்னைக்கு நைட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் செக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம்டா எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறப்ப நான் ஓட்ஸை கேட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓட்ஸ் கொஞ்சம் பெரிய பெனிஸ் இருக்கும் அதனால எரிக்க பார்த்து டே மச்சான் எனக்கு என்ன கொஞ்சம் அநாயகம் இருக்குன்னு தோணுது நீங்க வேணா வேறமா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றப்ப நம்ம எரிக்கோ வருது. ஏண்டா ஆடம் பார்த்து உனக்கு எப்படா தெரியுது நீ ஆடம் பார்த்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தப்பா சொல்லிட்டு இருக்க என்கிட்ட பேசாதன்னு லைட்டா கோஸ்ட் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இங்க அப்படியே கட் பண்ணா ஹெட் மாஸ்டர் காமிக்கிறாங்க. அவங்க ஜாக்சனை கூப்பிட்டு இங்க பாரு ஜாக்சன் நம்ம ஸ்கூல்ல புதுசா ரூல்ஸ்லாம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு இருக்குல்ல இது எதுக்குன்னா பசங்களை ஒன்னா வர்றதுக்கு வரப்போ ஒரு சைடு வரணும் ஸ்கூல் முடிஞ்சு போறப்ப இன்னொரு சைடு போகணும் பட் இங்கே பசங்க யாரும் கண்டுக்க முடிக்கிறாங்க. ஸோ அஸ் அ ஸ்கூல் லீடராக நீ இதை இனிமேல் பார்த்துக்கணும், யாரும் இந்த கோட்டை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஜாக்சனும் சரின்னு சொல்கிறான். இந்த விஷயம்லாம் நம்ம மேக் தெரிஞ்சிருக்கோம். மேவும் ஏமியும் இது என்ன ரூல்ஸு, எதுக்கு ஒரே இல்லை போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக கோவப்படுறா. அவள் பின்னாடி வீ வந்து ஹே இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்ப்பா, இந்த மாதிரி நம்ம ஒரே நிலை போனோம்னா நம்மக்கிட்ட ஒரு யூனிட் இருக்குமா, ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதுக்காக தான் மேலடி பண்ண சொல்கிறோன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அது உண்மையை நம்பிட்டு இருக்கா. பட் பக்கத்துக்கு ரஹீம் இது ஒன்றும் யூனிட்டி கிடையாது, இது எல்லாமே ஒரு வகையான கண்ட்ரோல். இந்த ஹெட் மாஸ்டர் எல்லோரும் நம்ம கீழே வச்சுக்க பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு முன்னுதாரணம்னு சொல்லிட்டு ரஹீம் பேசிகிட்டு இருக்கான். இது அங்கே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த ஹெட் மாஸ்டர் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம மேவை பார்க்குறாங்க. அவள் மூக்கில் வந்து மூக்குத்தி இருக்கும். உடனே மேவை பார்த்து ஹே மேவ் ரூல்ஸை பார்த்தில்ல, ஹேர் டை யூஸ் பண்ணக்கூடாது, மூக்குத்தி போடக்கூடாது, ஸோ நாளையிலேருந்து மூக்கிலேருந்து மூக்குத்தி பார்க்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம மேலும் ஒரு மாதிரி கோவத்துலேயே அந்த மேடம் பார்த்துருக்கா. இதுக்கிட்ட இந்த மேடம் பார்க்குற வீ வரா. வீ தானே அந்த ஸ்கூல்லே டாப்பரு, நம்ம ஸ்கூல்லேயும் இருப்பேன் டாப்பர் பசங்க. மேடம் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்குன்னு ஆனவனா வேலை செஞ்சதே இருப்பாங்களே, அந்த மாதிரி வீ மேடம் கிட்ட வந்து மேடம் சொல்லுங்கள் இந்த ஸ்கூலில் தான் வேலை செய்யணும்னு கேட்குறப்ப ஆமாம் இந்த ஸ்கூலோட செவத்தில் பசங்க ஏதோ பெயிண்டிங்கே பண்ணிச்சுருந்தாங்க, ஸோ அந்த பெயிண்டிங்கை அழிக்கணும், நீ இதை பண்ணிடலாம் கேட்குறப்ப நம்ம வீ சேர்ந்து சொல்கிறா. அவன் மட்டும் சும்மா விடாம மேடம் ஜாக்சன் இருக்கால அவனையும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்சனையும் கோர்த்து விட்டுறா. இதை பார்த்து ஜாக்சன் செம்ம கடுப்பாயிருது. சரி வர வழியிலேன்னு சொல்லிட்டு அந்த செவத்துவே பார்க்குறாங்க. பார்த்தா பசங்க கந்தரவளம் என்னென்னோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை பார்த்து ஜாக்சன் கோவம் தான் வருது. அட போப்பா என்னால் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கோஸ்ட் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம ஏமிகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஏமி எனக்கு புதுசாக ஒரு ஆள் மாதிரி கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறா. யார் நம்ம ஓட்ஸுன்னு கேட்குறப்ப அவனா அவன் சாப்டரில் எப்போயும் முடிஞ்சிருச்சு. என் வீட்டு பக்கத்தில் கால ஐசக்குன்னு சொல்கிறப்ப ஐசக்கா நான் நினச்சேன்டி நீ காலை ஃபுல்லாக அவ வீட்டில் இருக்கிறப்பே. சரி என்னாச்சு? லவ் ப்ரொப்போஸ் பண்ணி கேட்குறப்ப அதான் பயமாக இருக்குது. இப்போ நான் ஐசக்கும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இப்போ இன்கேஸ் நான் லவ்வை சொல்லி அது அவனுக்கு பிடிக்கல என்ன ஆகும்? எங்கள் ரெண்டு இடத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிரும். அதான் சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஏமி எது கேட்டுட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஓட்டிஸ் ரூபி கூட பழகிட்டு இருக்கான். பட் ரூபி நிறைய ரூல்ஸ் போட்டுட்ருக்கா. நடக்கும்போது இப்படி நடக்கணும், சாப்பிடும்போது சவுண்ட் வராமல் சாப்பிடணும், இன்னமும் நிறைய ரூல்ஸை நம்ம ஓடிஸ் போட்டுட்ருக்கா. இதை பார்த்து ஓடிஸ் லைட்டாக கடுப்பாருது. இதுக்கு முன்னாடி எப்படி வளர்ந்துட்டு இருந்தேன், இப்போ இவோட இப்படி இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக கவலைப்பட்டுருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் ஓடிஸோட அம்மாவையும் ஓலோட அப்பாவையும் வைக்கிறாங்க. இவங்க ரெண்டுக்கு லைட்டாக ரிலேஷிப் இல்லாமல் தானே இருக்குது, அதை அப்படியே பில்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவே இன்னொரு தெரப்பிஸ்ட்டை பார்க்க போகிறாங்க. மேடம் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒரு பிரேக்கப்பில் தான் இருக்கோம். பட் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கோ பேரண்டிங் பண்ணலான்னு இருக்கோம். இதுக்கு எதாவது அட்வைஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப அவளும் பார்த்துருக்காங்க. உங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறப்ப அப்படி தெரிய மாட்டேங்குது. இன்னமும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நிறைய அனுபவிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. சரி இருந்தாலும் உங்களுக்கு சில ஹோம்ஒர்க்ஸ் தரேன், அதை வீட்டிலேருந்து ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ரிலேஷிப் பில்ட் ஆகும். கண்டிப்பாக உங்களால் இந்த குழந்தைய வளர்க்க முடியும்னு சொல்கிறப்ப ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு தன்னம்பிக்கை வருது. ஸோ ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஏமியும் ஸ்கூல் முடிஞ்சு சொல்லி வராங்க. அப்போ ஏமியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால அவள் ஓடி வந்து ஏமியை பார்த்து ஹே நான் ஜிம் போகிறேன், நீ என் கூட வரேன்னு கேட்குறப்ப சாரிப்பா எங்கள் நான் மேவோட வீட்டுக்கு போகிறேன், ஆனால் நாளைக்கு வீட்லாம் சொல்கிறப்ப அவனும் சரின்னு ஏமிக்கிட்ட கிஸ் பண்ண வரான். பட் ஏமி அவன் பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ண அலோவ் பண்ணாமல் அவள் பாட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறா. இதை பார்த்து மேக கஷ்டமாக இருக்குது. ஏண்டி அவன் பாய் ஃப்ரெண்ட் தானே, கிஸ் பண்ண என்ன தப்புன்னு கேட்குறப்ப இல்லடி அந்த பஸ் அம்மா நடந்துச்சுல அதுலேருந்து எந்த ஆண்களை பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, அது பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவங்க நெருங்கி பழவேடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் நான் மேக கேட்டுட்ருக்கா. ஸோ அப்போனா நீ இன்னும் மென்டலாக அந்த இஷ்யூலேருந்து வெளியே வரவே இல்லை. அப்போ நான் கண்டிப்பாக ஒரு தெரபிஸ்டோட உதவி தேவை. ஸோ நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம மேம்பாட்டு அங்கேருந்து போகிறா. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக ஓட்ஸை பார்க்க போகிறா. ஓட்ஸோட ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி போட்டிருப்பாள். அதெல்லாம் ஓட்ஸை பார்த்து ஹே ஓட்டிஸ் உன் ட்ரெஸ்லாம் செம்மையாக இருக்குது, எப்போ இந்த மாதிரிலாம் மார்னிங் கேட்குறப்ப வேறு யார் ரூபி தான் இந்த மாதிரி கேஷுவல்ஸ்லாம் அவள் தான் போட சொல்லி கொடுத்தா. நல்லா இருக்கான்னு கேட்குறப்ப நல்லா தான் இருக்குது, பட் உனக்கு சட்டாகுதுன்னு சொல்கிறப்ப நான் ஓட்டிஸ் ஏன்னு கேட்குறான். பட் நம்ம மே வந்தது டே நான் ஒன்றும் அதை பேச வரல, ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நம்ம ஏமி இருக்கால அவளுக்கு ஒரு செக்ஸுவல் அசால்ட் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவள் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு தெரப்பிஸ்ட் கிட்ட கூட்டி போனோம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெஸ்ட் தெரப்பிஸ்டாருன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா தான். ஸோ உங்கள் அம்மா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்குறப்ப நம்ம ஓட்டிஸும் சரின்னு சொல்கிறான். அண்ட் மேவை பார்த்து ஆமாம் நான் கூட ஒரு கேள்வி கேட்டலை, எதுக்கு எனக்கு கேஷுவல் செட் ஆகாது, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லாலான்னு கேட்குறப்ப உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தாண்டா இருக்குது, பட் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு பிடிச்சிருக்கா, கண்டிப்பாக நான் இவ்வளோ உங்கள்கிட்ட வந்துருக்கல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன். உனக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்காது, மற்றவங்களுக்காக தான் கண்டிப்பாக சட்டையை போட்டுட்ருப்ப, அதை உனக்கு பிடிக்கான்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இதை கேட்குற ஓட்டிஸ்க்கும் ஆமாங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஆடமையும் எரிக்க காமிக்கிறாங்க. இன்றைக்கி தான் இரண்டு செக்ஸ் பண்ணுறாங்க இருப்பாங்களே, அதனால் தனியாக ஒரு காட்டுப்பதிக்கு வந்து ரெண்டு பேர் செக்ஸ் பண்ணலான்னு இருப்பாங்க. நம்ம ஆடம் தான் எரிக்க பண்ணலான்னு இருப்பான். பட் எரிக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. பாதிலே கட் பண்ணி இல்லைடா என்னால் முடியலை இங்கேருந்து போயிடலாமான்னு கேட்குறப்ப நம்ம எரிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஆச்சு எதா என்கிட்ட சொல்லு, ஏதாவது பிரச்சனை கேட்குறப்ப இல்லைடா எனக்கு அதை எப்படி சொல்லவே தெரில இன்றைக்கி இது வேணான்னு சொல்கிறப்ப நம்ம எரிக்கு செம்ம கடுப்பாயிருது. ஆமாண்டா காலையில் ஓட்டி சொன்னான் இந்த மாதிரி ஆடமுக்கு உங்களுக்கு இருக்க பிடிக்கான்னு சொன்னான், நான் தான் அதை கேட்காம உங்களோட இருக்க வந்தேன், நான் ஓட்டி சொன்னது கேட்டுக்குன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆக்சுவலி ஆடமுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பட் அது எரிக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டே இருக்கான். அது என்ன நமக்கு பின்னாடி தான் தெரியும். இந்த பக்கம் நம்ம ஓடிசி ரூபி அங்கே வைக்கிறாங்க. வழக்கமாக அவங்க ரூமில் உட்காந்துட்டு செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கீழேயே ஓடிஸோட அம்மாவையும் ஓலோட அப்பா அமைக்கிறாங்க. அந்த தெரபிஸ்ட் வந்து சில ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்களே, அதை ஹோம்ஒர்க்கை இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஒருத்தர் கண்ணை பார்த்துட்டு இருக்கணும். அப்போ ரெண்டு பேத்துக்குள்ளே ஃபீலிங்ஸ் பரிமாறும், ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு அன்பு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி அவங்க டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு கண்ணையே பார்த்துருக்காங்க. அந்த மேடம் சொன்ன மாதிரியே ஒர்க் அவுட் ஆகுது. ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அன்பு வந்து வேற நடக்கும். கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம மே ஒரு வீட்டுக்கு போகிறா. ஆக்சுவலாக மேவோட தங்கச்சியை அவங்க அம்மாட்டேருந்து பிரிச்சிருப்பாங்களே, இதுக்கடுத்து மேவோட அம்மாவெலாம் அந்த குழந்தைய வளர்க்க முடியாதுல்ல, அதனால் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம மேவோட தங்கச்சி அடாப்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மேவோட அம்மாவும் எப்போயாவது வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் மே இப்போ வந்து அவன் தங்கச்சியை பார்த்துட்ருக்கா. லைட்டாக அவன் தங்கச்சியோட விளாண்டுட்டுருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஆடமோட அப்பா அமைக்கிறாங்க. அவருக்கு இப்போ வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மனுஷன் ரொம்ப நொந்து போய் அவரோட பிரதரோட வீட்டுக்கு போகிறாரு. அவள் பார்த்தா அவரோட பிரதர் அவர் ஒய்ஃப் கூட ஸ்கைப் கால் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வீடியோ கால் பண்ணி திட்டே இருக்காங்க. எங்க எதுக்கு தேவையில்லாம உன்னை வீட்டு செத்துட்டு இருக்கீங்க, ஒரு வாரம் தான் டைமு, அதுக்குள்ள உங்க அண்ணன் இந்த வீட்டோட போகணும், இல்லைன்னா அவங்ககிட்ட சண்டை போடுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை கீழே இருந்து கேட்குற ஆடமோட அப்பாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தம்பி வீட்டில் நம்மளால சண்டையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால மேலே வந்து டே பீட்டர் என்னை மன்னிச்சிட்றா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் தனியாக ஒரு ஃப்ளாட் வாடகைக்கு எடுத்திருக்கேன், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அங்கேயே போயிருன்னு சொல்லிட்டு இவர் நாசுக்கு அங்கேருந்து போக பார்க்குறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஓடிஸோட வீட்டு கதவை யாரும் தட்டுறமா இருக்குது. திறந்து பார்த்தா ஆடம் தான் வந்திருக்கான். ஆடம் ஓடிஸை பார்த்து டேய் எரிக்கிட்ட என்ன சொன்னேன், என்னமோ நான் அவங்ககிட்ட ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ முன்னாடி கெஸ் பண்ணி சொல்லியிருக்காமே, இதோட ஒன்று திடீர்னு கேட்குறப்ப டேய் உனக்கு நான் முன்னாடியே செக்ஸ் தெரப்பி பண்ணியிருக்கேன், சொன்னப்போ தான் ஃபுல் விவரங்களும் எனக்கு தெரியும், நீ எப்போ செக்ஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி செக்ஸ் பண்ண உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை கெஸ் பண்ணி தான் எரிக்கிட்ட சொன்னேன், நான் ஒன்றும் தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுறக்காடி சொல்லலை, உண்மையாக உன்னால் முடிஞ்சிருக்காதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஆடமும் ஆமான்னு சொல்கிறான். அதெல்லாம் ஓடிஸ் ஆடமை பார்த்து சரி சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை அதை என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறப்ப ஆடமுக்கு அவங்ககிட்ட சொல்ல மனசு இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக எரிக்கிட்டே சொல்லிடுறேன், பட் என் ப்ராப்ளம் என்னன்னா எரிக்கு மூஞ்ச பார்த்து என்னால் பேசவே முடியல. அவங்ககிட்ட எப்படி என் ப்ராப்ளம் சொல்லுன்னு கேட்குறப்ப சரி பார்க்க முடியல என்ன கண்ணை மூடிட்டு நீ பட்டு அவன்கிட்ட சொல்லு, ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு எரிக்க பார்த்து நல்லாவே தெரியும், நீ எது சொன்னாலும் அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவான், உன் ப்ராப்ளம் நீ மறக்க அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறப்ப நம்ம ஆடமுக்கும் ஒரு மோடிட்டு வருது. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ இந்த பக்கமே அது தங்கச்சோட விளாண்டுட்டுருக்கா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தான் மேவோட அம்மா அந்த குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. அவங்க அந்த குழந்தைய கட்டிபிடிச்சு விளாண்டுட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் பார்த்தா மேவ் இருக்கா. மேவை பார்த்துன்னா அவங்க அம்மா செம்ம கடுப்பாயிருது. ஏய் இனியாண்டு இங்கே வந்த என் பிள்ளை நீ எதுக்கு பார்க்க வந்த இங்கேருந்து போடின்னு கெட்ட வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மேவு கோவருது. அம்மா இங்கே பார் நானும் தங்கச்சி தான் பார்க்க வந்திருக்கேன், என்ன இந்த மாதிரிலாம் பேசான்னு சொல்கிறப்ப ஆமாண்டி நான் அப்படின்னாண்டே பேசுவேன், பெத்த அம்மாவே போலீஸ்ட்டு பிடிச்சி கொடுத்ததானே உனக்கு இல்லாண்டி மரியாதைன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம மேவால் கேட்க முடியல. சரி நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவள் வீட்டுக்கு வரா. இப்போ அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ ஐசக்கோட வீட்டுக்கு தானே போவா, அந்த மாதிரி ஐசக்கோட சொல்லி அழுதுகிட்ருக்கா. ஸோ நம்ம ஐசக்கு ஆறுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஐசக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ ஐசக்கு கிஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் மாதிரி போகிறாங்க. பட் ஐசக்கு மனசுலையுமே ஒரு குற்றுணர்ச்சியாக இருக்குது. அதனால் மேகிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிடறான். மேவ் நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு இருக்கேன், அது சொல்லாமல் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அது இப்போ அவங்ககிட்ட சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்த, நான் கூட பொருள் வாங்குறதுக்காக உன்னை கடைக்கு அனுப்பியிருந்தேன். அப்போ உன்னை பார்க்கறதுக்கு ஓட்டிஸ் வந்திருந்தான். உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான்னு சொல்கிறப்ப என்கிட்ட பேச சொன்னானா, அப்படி என்ன சொன்ன கேட்குறப்ப அவள் என்கிட்ட சொல்லலை, பட் ஒரு வாய்ஸ் மெசேஜாக உன் ஃபோனுக்கு அனுப்பியிருந்தான். அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ நானே டெலிட் பண்ணி சொல்கிறப்ப நம்ம மேலே கோருது. மெசேஜ் டெலிட் பண்ணிட்டியா? டெலிட் பண்ணுற அளவுக்கு அந்த மெசேஜில் என்னச்சு கேட்குறப்ப இந்த மாதிரி அவனுக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் இருந்துச்சான். அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டிருந்தான். உங்கள்கிட்ட திரும்பவும் நெருங்கி பழகுன்னு இருந்தான். சரி, இன்கேஸ் உனக்கு லவ் இருந்தால் திரும்பி ரிப்ளை பண்ண சொல்லியிருந்தான். அதை பார்த்து எனக்கு கோவம் வந்துடுச்சு. நான் மெசேஜ் டெலிட் பண்ண சொல்கிறப்ப நான் உண்மையாக கோவப்படுறா. மெசேஜ் ஆனால் டெலிட் பண்ணேன். இதை என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்காமல் கேட்குறப்ப இல்லை எனக்கு ஓடிஸை பார்க்குற செல்ஃபிஷான பையமாக தெரிச்சு. கண்டிப்பாக அவன் உனக்கு செட் ஆக மாட்டான். அதனால தான் ஏதோ ஒரு காரணத்தில் நான் டெலிட் பண்ணிட்டேன். என்னை மடிச்சுன்னு சொல்கிறப்ப நான் உண்மையாக செம்ம கடுப்பாயிருது. அந்த ஒரு விஷயத்த நினச்சி அவர் ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா அன்றைக்கி அந்த மெசேஜ் இவ பார்த்துருந்தானா இந்நேரம் ஓடிஸும் மேவும் ஒன்றாந்துருப்பாங்க. இது நினச்சி செம்ம கடுப்பாகி ஐசக் நான் அவங்கள்ட்ட எப்படி படம் நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியில் நீயும் எங்கள் அம்மா ரொம்ப சீப்பாக தான் இருந்திருக்க. இனிமேல் என்கிட்ட பேசான்னு சொல்லிட்டு அவள் கோஸ்ட் அங்கேருந்து பேரா. ஸோ ஐசக் ரொம்ப கஷ்டமாக அந்த வீட்டில் இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஆடம் காமிக்கிறாங்க. ஓட்டு சிப்பெல்லாம் மோட்டிவேட் பண்ணியிருப்பான். அதை வச்சு உடனே எரிக்கோட வீட்டுக்கு போகிறான். வழக்கம் போல் ஜன்னலில் கல்லோட்டு எறிஞ்சு நான் உள்ளே வரான்னு கேட்குறான். நம்ம எரிக்கு உள்ளே கூப்பிட்றப்ப ஆடம் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட ஒரு சொல்லுன்ட்டு இருந்தேன்ல, அது சொல்ல மனசில்லாமல் இருந்துச்சு. இப்போ ஓட்டுஸ்கிட்ட தெரப்பி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. இப்போ நான் ஓட்டு சொல்லி ஆகணும். பட் அவன் ஃபேஸை பார்த்தனால பேச முடியாது. ஸோ திரும்பின்னு பேசணும்னு சொல்லிட்டு திரும்பின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு உங்கூட பண்ண தோணலை. நீ தான் என்ன பண்ணணும். உன் டிக்கை நீ தான் எனக்கு தரணும்னு சொல்கிறப்ப நம்ம எரிக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அடா பாவி, இவ்வளோதான் விஷயமா? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா அப்போயே சாலாக இருக்கும்ல. இதை சொல்கிறதுக்குலாம் தங்கிட்டு இருந்தேன். சரிவா ஒன்றா இருப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே செக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் கால் ஆகுது. நம்ம ஓடிஸும் அவங்க அம்மாவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஓடிஸோட அம்மா ஓடிஸை பார்த்து, டேய் நானும் ஜாக்கப் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கடுத்து நம்ம குடும்பமே பெருசாக போகுது. ஸோ ஓலா அவங்க அப்பா எல்லாருமே இங்கே நம்மளோட தங்க போகிறாங்க. நம்ம 4 பேர் ஒரு குடும்பமாக இருக்கப்போன்னு சொல்கிறப்ப நம்ம ஓடிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, நம்ம அம்மா ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லி அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கடுத்து அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இந்த மாதிரி என் ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு செக்ஸுவல் அசால்ட் நடந்திருக்கு. ஸோ உங்ககிட்ட தரவே பண்ணுறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தா அவளை கூட்டி வரலாம்னு கேட்குறப்ப நம்ம ஓடிஸோட அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து ஓடி ஸ்டெயிட்டாக ரூபி பார்க்க போகிறான். இந்த மாதிரி அவனுக்கு ரூபிக்காக வாழ்றது பிடிக்கல, அது ஸ்டெயிட்டாகவே ரூபிகிட்ட சொல்லிடுறான். எப்பா ரூபி, எனக்கு என்ன மாதிரி இருக்க தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்சமாக ட்ரெஸ் போடுறது அதான் எனக்கு பிடிக்கும். உன் கூட பழகிறதுக்காக உனக்கு பிடிச்சமாக ட்ரெஸ் போட முடியாது. ப்ளீஸ் இதை புரிஞ்சுட்டு என் கூட இருக்குன்னு இரு, இல்லை இங்கேயே பிரேக்கப் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். இதை பார்க்க ரூபியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ பார்க்க அழகாக தெரிஞ்சுதான் சொன்னேன், உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடலான்னு சொல்கிறப்ப நம்ம ஓடிஸ் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2 பேரும் கையை கோர்த்துட்டு ஒன்றா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கமே அடுத்தலாம் காலை எழுந்து பார்க்குறா. அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பார்த்தா ஐசக் தான் பண்ணியிருக்கான். நேற்று நடந்த விஷயத்துக்கு சாரி. காலை பிரேக்கோ சாப்பிடாமல் போகாத, மறக்காமல் சாப்பிட்டு போன்னு சொல்கிறப்ப நம்ம மேவ் அங்கேருந்து பார்க்குறா. ஐசக் உஷார் பண்ணான்னு பார்க்குறான். பட் மேவ் கண்டுக்கவே இல்லை. ஐசக் நடக்கிற கோவத்தில் அவள் பாட்டு கண்டுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. இதுக்கடுத்து ஓடிஸும் மேக்கிட்ட வந்து, நான் நேற்று எங்கள் அம்மாட்ட பேசிட்டேன், அவங்க ஏமியை கூட்டி வர சொல்லிட்டாங்க. நீ எப்போ வேணால் ஏமி எங்கள் அம்மா கிட்ட கூட்டி சொல்கிறப்ப நம்ம மேவ் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறா. பட் ஓடிஸ் மேக்கிட்ட நானும் ஓடிதான் தேங்க்ஸ் சொல்லணும். நேற்று நீ என்கிட்ட ட்ரெஸ்ஸை பற்றிலாம் பேசிட்டு இருந்தில்ல, ஸோ அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வச்சு அதை பற்றி ரூபிகிட்ட சொன்னேன். ரூபியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. நீ தான் என் லவ் காரணம்னு சொல்கிறப்ப நம்ம ஏன் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறா. இதுக்கடுத்து ஏமியை பார்த்து, ஏமி நமக்கு ஒரு தெரப்பிஸ்ட் கிடச்சிட்டாங்க. வேறு யாரும் இல்லை, ஓடிஸோட அம்மா தான். கண்டிப்பாக நம்ம அவங்கள பார்க்க போகிறோன்னு சொல்கிறப்ப நம்ம ஏமி சிரிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமாக ஹெட்மாஸ்டர் போயிட்டுருக்காங்க. நம்ம மேவை பார்த்து, ஹே மேவ் நேற்று என்ன சொன்னேன், இனிமேல் உன் மூக்கில் மூக்குத்தி பார்க்கக்கூட சொன்னா இல்லையா கல்ட்டிக்கெலாம் கேட்குறப்ப சாரி மேடம் மறந்துட்டேன், நாளைக்கு கல்ட்டி சாரின்னு சொல்கிறப்ப இப்படியே எத்தனை நாளைக்கு சொல்லிகிட்டு இருப்பேன், மூக்குத்தி கல்ட்டி என்கிட்ட குடின்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து மேவுக்கு செம கடுப்பாயிருது. ஏன் மேலும் பின்னாக இருந்து மிட்ஃபிகர் காமிச்சிட்ருக்கா. இப்போ அந்த பிரின்ஸிபல் அங்கேருந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஓடிஸோட அம்மா ஒரு புக் எழுதியிருப்பாங்களே, அந்த புக்கு பப்ளிஷ் ஆகிருக்கும். அன்எஜுகேட்டட் நேஷனுங்கிற அந்த புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸிபலை பார்க்குறக்காக நம்ம ஜாக்சன் வரான். நேற்று இந்த பெயிண்டிங் அழகி இருப்பாங்க. பட் ஜாக்சனுக்கு அடிக்கவே தோணல. அதனால அந்த மேடம் கிட்ட வந்து, மேடம் அந்த பெயிண்டிங்ல ஏன் அழிச்சுக்கிட்டு, அது பேசாமல் அங்கேயே கிட்ட சொல்கிறப்ப இந்த மேடம் கோவருது. பக்கத்தில் இருக்க ரிவ்யூவை பார்த்து, வி நீ இந்த பெயிண்டிங் அழிச்சிருவியா, உனக்கு ஓகேன்னு இருக்கிறப்ப எனக்கு என்ன மேடம் கஷ்டம், நான் கண்டிப்பாக அழிச்சுன்னு சொல்கிறப்ப அவ்வளோதான் ஜாக்சன் இனிமேல் நீ ஸ்கூல் லீடர் கிடையாது, விவி தான் ஸ்கூல் லீடர்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பார்த்து ஜாக்சனுக்கு ஒன்றுமே புரியல. அடி பாவி பெயிண்டிங் அடிக்கலக்கா லீடரே மாற்றலான்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. விவி வேற பார்த்து விவரம் தான் என்கிட்ட லீடரை பிடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் விவியை மறைச்சு பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் மேடம் பசங்களுக்கு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு பசங்களா, இதுக்கடுத்து ஸ்கூலில் நிறைய ரூல்ஸ் வரப்போகுது. இதுக்கடுத்து யாருமே கலர் ட்ரெஸ் போடக்கூடாது. இந்த ஸ்கூலுக்குன்னு தனியாக ஒரு யூனிஃபார்ம் வரப்போகுது. ஸோ இதுக்கடுத்து படிக்காத எல்லாரும் அந்த யூனிஃபார்ம் தான் ஃபாலோ பண்ணியாங்கணும். அண்ட் கழுத்தில் பேண்டு போடுறது, காதில் கம்மல் போடுறது, மூக்குத்தி போடுறது, இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா டிசிப்ளினாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரூல்ஸ் தான் கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டு எல்லா பசங்களுக்கும் ஆடி போயிடுது. நம்ம ரஹீமரை வந்து நான் தான் நேற்று சொன்னேன், அந்த லைனுங்கிறது நமக்காக போட்ட யூனிட்டி கோடு இல்லை, நம்ம வைக்க போகிற ஆப்பு. இதுக்கு இடத்துல நம்மளை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கேருந்து போயிடுறான். சில மேவு செம ஷாக்காக நம்மளை பார்த்துட்ருக்கா. இங்கேயே இந்த எபிசோட் 2 முடியுது. ஸோ நம்மளும் ஸ்டார்டிங் இந்த மேம் பார்க்குறப்ப சாட்டை படத்தில் வர சமுத்திரக்கணி மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சோம். பட் கடைசியில் பார்த்தா ஹாரி படத்தில் வர அந்த பிரின்சிபல் மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து ஸ்கூலில் என்ன மாதிரி அப்பளம் வைக்க போகிறாங்க, இதுக்கடுத்து ஸ்கூலில் என்ன ரகலையும் நடக்க போகுது, இது எல்லாமே அடுத்தடுத்து பார்த்தா நம்ம எல்லாமே புரியும். ஸோ அதுக்காக நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த வெப் சீரிஸ் பிடிச்சின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான ஒரு பாய் கைஸ்.